ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, அதாவது லாமா ஃபெரா. லாமா அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை பற்றி ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது லாமாஸ் ஹீலிங், அதாவது லாமா ஃபெராவில் இருக்கக்கூடிய ஹீலிங் முறை. ஹீலிங் அப்படின்னா நிறைய விதங்கள் இருக்குது. ரெய்கி சொல்லலாம், பிராணிக் ஹீலிங், நிறையா ஹீலிங்ஸ் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக. அதில் அக்கல் ஹீலிங் சொல்லலாம். பட் ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் ஹீலிங் முறை. இந்த ஹீலிங் பார்த்திங்கன்னா புத்த பிட்சுகள், மாங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்க இந்த ஹீலிங் முறையை பயன்படுத்தி மக்களை வந்து குணப்படுத்துவாங்க. ஸோ இதில் முதல் லெவல் என்னென்னா மாஸ்டர் ஹீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலருக்கு ரெய்கி தெரியும். இதையும் நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது என்ன ஆகுனா அந்த ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எவ்ரிடே அந்த ஃபாஸ்ட்னஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வே. இதை கொஞ்சம் இப்போ ஹீலிங்கில் வந்து ரெய்கி வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படியே அந்த ஆங்கிளில் இருந்துட்டு அப்படியே பண்ணலாம். பட் இதுக்கு ஒரு சில ட்ரெடிஷ்னல் இருக்குது, சில ப்ரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒருத்தருக்கு ஹீலிங் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஹீலிங் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் அது தான். ஸோ இந்த லெவலில் முதல் நம்ம மாஸ்டர் ஹீலர் ஆகும்போது நமக்குள்ள அந்த அமைதித்தன்மையும், அந்த புத்தனுக்கு இப்படி இருந்த அந்த அமைதி நிலையை நாம் முதல்ல உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கொண்டு வரதுக்கான அந்த பயிற்சியையும் முயற்சியை நம்ம செய்யும்போது அந்த லெவலில் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். அப்புறம் நம்ம ஹீலிங் பண்ணும்போது இந்த லாமாஃபெரா ஹீலிங் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவர்கள் பூரணமாக குணமாவார்கள். இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்த மாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏவல் பில்லி சூனியன், நம்ம ஈவில் திங்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய டெக்னிக் முறைகள் தான் இந்த லாமாஃபெரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்கள் லைஃப்பில் சில நிறைய சூழ்நிலைகள் மாற்றம், நிறைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த ஹீலிங் முறை மூலமாக நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா இதில் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் தான், இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா, நமக்குள்ளே நிறைய மாற்றம் ப்ளஸ் மாற்றம் பண்ண நமக்குள்ளே அந்த ஹீலிங் ஆற்றல் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த புத்த பிட்சுகள் செய்த அதே முறையை நம்மையும் செய்யப்படுத்த முடியும், செயல்படுத்தி ஒருவரை இல்னஸ் அந்த நோயிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரலாம். மனம் சார்ந்தது, உடல் சார்ந்தது, சூழ்நிலை சார்ந்தது, எதுவாக இருந்தாலும் நம்ம இதை கொண்டு வரலாம். பட் இந்த முறை என்னென்னா, ஒருத்தரை படுக்க வைத்து செய்யக்கூடிய ஒரு முறைகள், இது ட்ரெடிஷ்னல் வே அந்த ஹீலிங் முறை. அந்த அமைதி நிலையில் இருந்து தான் நம்ம இதை செய்யணும். அது எப்படி பண்ணுறது, இது கொஞ்சம் ஒரு கிராஜுவலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும் நம்ம ஹீலிங் பண்ணும்போது. ஏன்னா சில ட்ரெஸ் நம்ம போட்டுக்கிட்டு தான் இதை செய்யணும், சில மெட்டீரியல் நமக்கு தேவை, அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து செயல்படுத்துவோம். அதை செயல்படுத்தும் போது நமக்குள்ள அதிபயங்கர அந்த ஆற்றல் அது வந்து வெளிப்படும். ஏன்னா நம்ம அந்த அமைதியிலிருந்து ஒருத்தர்கிட்ட அதை பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்க சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் பண்ணும்போது குணமாவாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி, அந்த ட்ரெடிஷ்னல் சில லாக்கெட்ஸ், சில மெட்டீரியல்ஸ், சில ட்ராகன் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய முறைகள். இதெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னல் சொல்லலாம் முக்கியமாக. ஸோ இது ட்ரெடிஷ்னல் ஹீலிங் ஆர்ட். ஆக்சுவலி இது ஒரு ஆர்ட். ஆக்சுவலி இந்த ஆர்ட்டை பற்றி நம்ம பேசணும்னா அதை கற்றுக்கிட்டால் தான் முடியும். அதுதான் கமிங் March 26th மார்னிங் சண்டே 10:00 மார்னிங் வந்து இந்த கிளாஸ் வச்சுருக்கேன் வித் சர்டிஃபிகேட் கோர்ஸ். இது ஒரு சர்டிஃபிகேட், விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் ஃபீஸ் வெளியில் வந்து 15,000, 20,000, 25,000 அப்படிலாம் கிராஜுவலாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் நான் அந்த லெவலுக்கு எப்பவுமே போட மாட்டேன். ஸோ மினிமம் ஒரு குவான்டிட்டி அமௌண்ட், ஏன்னா ஃப்ரீயாகவும் சொல்லித்தரக்கூடாது, அதோடைய வேல்யூ அது இருக்காது. ஸோ அதனால் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த கிளாஸில். கண்டிப்பாக இதுக்கு சில பிரின்சிபல், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. இட்ஸ் அ பெய்ட் செஷன். கண்டிப்பாக ஹீலிங் ஏற்கனவே நிறைய முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீலிங் செஞ்சிட்ருக்கவங்களாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அண்டு ஹீலிங்கை கற்றுக்குறவங்களாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஏதாவது எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எலிஜிபிள் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதை பற்றி எந்த நாலேஜ் இல்லையுமே இல்லைனா கூட இந்த லாமாஃபெராவை நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு இந்த ட்ரெடிஷ்னல் வேவை யூஸ் பண்ணலாம். பட் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் வே. ஏன்னா இதை வந்து ரொம்ப நாள் முடி எடுத்தது. ஸோ இப்போ ஆன்லைனில் எடுக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.